மூன்றே மாதத்துல வறண்ட பூமியில முட்டைக்கோச பயிரிட்டு 15 லட்சம் ரூபாய் லாபத்தை சந்திச்சிருக்காரு இளைஞர் ஒருத்தர். விவசாயத்து மேல கொண்ட அதீத காதலால சின்ன வயசுல இருந்து விவசாயத்துல ஈடுபடணும் அப்படின்றதுக்காக ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டை கோசுகளினுடைய விதைகளை பயன்படுத்தி அதை பயிரிட்டு 3 மாசத்துல 15 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருக்காரு. வாங்க இவரை பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். இலங்கை அனுராதபுரம் மகையுளுக் பள்ளம் மகா மிகஸ்வவ பிரதேசத்தை சேர்ந்தவர் TM சஞ்சீவ கெளும் திசாநாயக்க அப்படின்றவரு. இவருக்கு 29 வயதாகுது. தன்னுடைய இவ்வளோ இளம் வயசுல முட்டை கோச இவரு 3 மாதத்துல பயிரிட்டு 15 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருக்காரு. எள்ளு சோளம் கடலை மாதிரியான பயிர்கள் பயிரிடப்படக்கூடிய வயல்வெளியிலேயே இவர் இந்த முட்டை கோவா விதைகளை பயிரிட்டு வளர்த்துட்டு வந்திருக்காரு. அனுராதபுரத்துல வறண்ட காலநிலை இப்போ நிலவிட்டு வருது. இப்படிப்பட்ட வறண்ட சூழலையும் கூட இவர் இந்த முட்டை கோச பயிரிட்டு அதன் மூலமா இப்போ நல்ல லாபத்தை ஈட்டி இருந்திருக்காரு. ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கலப்பின முட்டை கோசினுடைய விதையை தான் இவர் தேர்வு செஞ்சு அதை பயிரிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இறக்குமதி செஞ்சது மட்டும் போக அவங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் அவர் வாங்கி இருந்திருக்காரு. அதன்படி தான் முட்டை கோஸ் விதைகளை பயிரிட்டு அதை வளர்த்துட்டு வந்து இப்போ 3 மாதத்துல வறண்டமான சூழல கூட இவர் 15 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருக்காரு. பல விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கும் இவர் ஒரு முன்னுதாரணம் திகழ்ந்து இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.